ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ் எல்லாரும் பெரிய வணக்கம். இது உங்க ட்ரக்கூட் சேனல். நான் உங்க சூர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் வந்த படம் தான் பேட்டை. இந்த படத்தை நீங்கள் ஏன் தேட்டரில் பார்க்கணுக்காங்க அஞ்சு ரீசன் இன்றைக்கி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான நெகட்டிவ் என்னன்றதையும் ஒரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான், ஒன்லி ரஜினி சார் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு, அதை நாம் ரஜினிஸ்ன்னு சொல்லுவோம். அவர் நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல் இப்படின்னு ரஜினிஸ்னால இந்த படத்தை நிறைச்சிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார். இதுதான் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்ததுலேருந்து ஃபுல் ஆல்பம் தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி செம்ம ஹிட் அடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் போட்டிருக்க பிஜிஎம்லாம் வேறு லெவல் ஃபீலிங் கொடுத்துச்சுன்னா சொல்லணும். மரணம் வசங்கள்லாம் தேட்டரை வேறு அளவு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. தேர்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ரஜ் சார் தான். ஏன் சொல்கிறேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் எப்படி பார்த்தோமோ அந்த ரஜினியை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரஜினியை அவர் ரசிகர்கள் எப்படி ஒரு ஸ்டைலாக எனர்ஜியாக மாஸாக பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஃபோர்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன்கள் நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேரோட வில்ல திறந்த பாகத்துக்கே இங்கே நிறைய பேர் தேட்டருக்கு வந்தாங்க. ஆனால் வந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடச்சிது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி நடிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களுக்கான இதில் வந்து ஆக்டிங்க்கான ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு சொல்லலாம். ஆனாலும் வந்து நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதியும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக ஒரு வில்லத்தனத்தை காட்டியிருந்தாங்க. இந்த லாஸ்ட் ரீசன் ஃபிஃப்த் ரீசன், இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் ஒளிப்பதிவும் தான். ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினியை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஃபோர்ஸையும் எனர்ஜியும் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த மனுஷனுக்கு ஏதோ 25 வயசு 30 வயசு மாதிரி மாதிரி சண்டை போட்டுருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவை பற்றி சொல்லி ஆகணும். பனிக்காலத்தில் நார்த் இந்தியாவில் காட்டுறப்பவும் சரி, ஃப்ளாஷ்பேக் சீனில் மதுரை ஏரியாவை காட்டுறப்பவும் சரி, ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தாரு கொரியோகிராஃபி. இவ்வளோ நேரம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பற்றி பார்த்தோம். இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டே இல்லையாடன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த மைனஸ் பாயிண்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லென்த்து தான். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ரஜினி எப்போ ரசிக்கிறப்பவும் விறுவிறுனு போயிடுது, மாசாக விறுவிறுனு போயிடுது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்தப்புறம் படம் வந்து ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஜவ்வாக போட்டு இழுத்துட்டாங்க படத்தை. செகண்ட் ஆஃப் ரொம்பவே லேக் அடிச்சுன்னு தான் சொல்லணும். லென்த்து கொஞ்சம் குறைச்சிருந்தால் நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. இதுக்கு செகண்ட் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சீன் நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ரெண்டு பெரிய ஹீரோயின் இருந்தாலும் அவங்களுக்கான ரோல் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிஸ்க்காக பண்ணதுனால என்னன்னு தெரில, வில்லன்களோட ரோலும் ஹீரோயின்ஸோட ரோலும் ஸ்ட்ராங்காகவே இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸை விட்டுருக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் என்னென்று உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் போவியா மாட்டிங்களான்றதையும் கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.